வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூமராலஜி எண் 4 பலன்களை பற்றியும் அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எண் 4 வந்து ராகுவை குறிக்குதுங்க, ஓகேங்களா? அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, யுரேனஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்திய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா யுரேனஸை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. நம்ம அதை இந்திய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகமான ராகுவை ஆதாரமாக கொண்டு தான் பல ஜோதிட கிரகந்த கர்த்தாக்கள் பலன்கள் கூறிய அனுபவத்திலும் ஒத்து வருவதால் நம் நாட்டு அறிஞர்கள் எண் 4 ராகு காரகன் என்றே முடிவு செய்துள்ளனர். சரி, இந்த எண் 4 பொதுவான குணநலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தன் மானத்தையும் கௌரவத்தையும் உயிரை விட பெரிதாக மதிப்பாங்க. எனவே யாரையும் அனுசரித்து அவர்கள் செல்வதை விரைவில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. தங்கள் கருத்துக்களையே பிறர் மேல் திணிக்க எண்ணுவாங்க. எதிலும் குறை கண்டுபிடிக்க துடிப்பாங்க, வாதம் செய்வாங்க. எந்த பிரச்சனைக்கும் விடைக்கான துடிப்பவர்கள். இவர்களிடம் யாரும் பேசவோ தொடர்பு வைத்துக் கொள்ளவோ தயங்குவாங்க. எந்த நேரமும் சண்டை போட தயாராக இருப்பவர்ங்க. நீண்ட மூக்கும் அழகான பல்வரிசை அகன்ற நெற்றி அகன்ற மார்புடன் காணப்படுவார்கள். எந்த இடத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வாதம் செய்தபடி தான் இருப்பாங்க. எதையுமே சாதிக்கும் மனப்பான்மை வல்லமை கொண்டவை இவர்களுக்கு பிறரிடத்தில் நல்ல பேர் கிடைப்பது ரொம்பவும் கஷ்டம்தான். ஆயினும் சிலர் விஷயத்தகு முறையில் பேச்சு திறமை, தொண்டாற்றும் திறமை, எழுத்து, கவிதை, பிரச்சாரம், கணிதம் போன்றவற்றில் திறமையை வெளிப்படுத்துவாங்க. திடீரென உயர்ந்த நிலைக்கும் எதிர்பாராத வகையில் கீழ்நிலைக்கும் போயிடுவாங்க. வழக்கு விவகாரங்களில் அதிக நாட்கள் இவங்க செலவிட நேரலாம். ஆத்திரம் ரோஷம் மிக்க இவர்களுடன் யாருடன் சண்டைக்கு தானாக போகாவிட்டாலும் வந்த சண்டையை ரொம்பவும் மிகப்படுத்திடுவாங்க. முன்வைத்த காலை பின்வைக்காமல் எடுத்த காரியத்தில் வெற்றி அல்லது தோல்வி அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் அவங்க அடுத்த வேலையை போவாங்க. சரி, இப்போது தனி குணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதிர்ஷ்டத்தை காட்டிலும் சுயமுயற்சியின் மூலமே முன்னேற நினைப்பார்கள். சுதந்திர மனப்பான்மை உடையவர்களாக இருந்தாலும் நீதி நியாயங்கள் ஜாதி மத கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடப்பார்கள். பக்தி உண்மையானதாக இருக்கும். தன்மானத்தை காக்க நினைப்பவர். சாதாரண உடை அணிகளினே அனுபவாங்க. அதிகமாக மாற்று கருத்துடையவர்களை இவர்கள் பெற்றிருந்தாலும் சில உயிர் நண்பர்களையும் பெற்றிருப்பார்கள். 4 பிறந்தவர்கள் பெயர் சிறியதாக இருந்தால் அதிர்ஷ்டம் இருக்காதுங்க. நோயும் எதிர்ப்பும் பிறருக்கு அடங்கி நடக்கவும் கூடும். எனவே கொஞ்சம் நீளமான பெயர் இருந்துச்சுன்னா இந்த 4 பிறந்தவங்களுக்கு அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். 13 பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் அடிக்கடி நேரிடும். மன சஞ்சலம் எப்போதுமே காணப்படும். பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும். 22 பிறந்தவங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் நிரந்தரமாக இருக்கும். பொருள் இழப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயினும் எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிப்பார்கள். சரி, இப்போ எல்லாமே தனித்தனியும் பார்த்தாச்சு, பொதுவான குணநலன்களும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தது அவங்களுடைய அதிர்ஷ்ட எண், தேதி, கிழமை இதெல்லாத்தையும் பார்க்கலாம். 4 அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1, 10, 19, 2, 11, 21, 22, 7, 16, 25, ஓகேங்களா? இந்த தேதிகள் ரொம்பவும் அனுகூலமான தேதிகள், அதிர்ஷ்ட தேதிகளும் கூட. அந்த தேதியில் அவங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்ஸஸாக முடியும். அடுத்தது அதிர்ஷ்ட ரத்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோமேதகம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தனம். கருமுத்து, அதுவும் இவங்களுக்கு பிளாக் பல் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இவங்களுக்கு ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமடி. முக்கியமான ஒரு சம்பவங்கள் இல்லை விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாட்களில் நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1, 10, 19, 28. இது நான் முன்னாடியே கொடுத்து குறிப்பிட்ட தேதியிலே இது இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான தேதிகளும் இதே தான், சரிங்களா? ஸோ அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். முதல் கொடுத்த டேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா, சாம்பல் நிறம் லேசான மஞ்சள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நிறம். இந்த கலரை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுடைய அதிர்ஷ்ட திலகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தன புட்டுங்க. அதிர்ஷ்டமற்ற திலகம் கருப்பு புட்டு. கருப்பு புட்டு தயவு செய்து நீங்கள் வைக்க வேண்டாம்.
அனுகூலமற்ற தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 8, 9, 13. இந்த தேதிகளில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது நண்பர்களே. மறுபடியும் உங்களுக்காக ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், 3, 5, 6, 8, 9, 13 இந்த தேதிகளில் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர், இந்த 4 மாதமும் மிகவும் உங்களுக்கு அற்புதமான மாதங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலத்தையும் நான் கரெக்டாக சொல்கிறேன், ஜூன் 21 ஆகஸ்ட் 21 வரைக்கும் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான நாட்கள்ங்க, ரொம்ப அதிர்ஷ்டமான காலம். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ரொம்ப சக்ஸஸாக முடியும். அதிர்ஷ்டமற்ற தேதி உங்களுக்கு சொல்லிட்டேன் முன்னாடியே, 8, 17, 17, 26. அதிர்ஷ்டமற்ற நிறம், எந்த நிறத்தை நீங்கள் அணியக்கூடாது, கருப்பு சிகப்பு கலர்களை நீங்கள் உங்களுடைய எண்ணிற்கு ஒத்து போகாது. அதிர்ஷ்ட மலர் மந்தாரைன்னு சொல்லக்கூடிய அந்த பூ வகை உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு பூவாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகும்போது அது ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். உங்களுடைய க்ஷேத்திரம் கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலகஸ்தி. இந்த காலகஸ்திக்கு ஒரு முறை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையானும் இல்லை வருடத்திற்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருக்க இருக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் வாழ்க்கையில் அடிக்கடி அதிகமாக ஏற்படும். தானியம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த சமயத்தில் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு காரிய தடை இல்லாமல் சக்ஸஸாக நடக்கும். உங்களுடைய உலோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்கல். இந்த கருங்கல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 கருங்கல்லை வாங்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அது ரொம்பவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கருங்கல் அது உங்களுடைய காரிய சக்தியை அதிகப்படுத்தும். சரி, நீங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தல், துர்கா தேவிக்கும் கிராம தேவதைகளுக்கும் பூஜை புனஸ்காரம் செய்து வர உங்களுக்கு நலம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செய்து வந்தாலும் போதும், உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் 4, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நம்ம சேனல் வீடியோஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய முக்கியமான குறிப்புகள் அதிர்ஷ்ட குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்கோம். சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைக்க மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான குறிப்புகள், 5 முதல் 9ஆம் தேதி வரைக்கும்ன்றது அடுத்தது பதிவில் நம்ம ஒர்க் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமஹ.